டு மை சேனல் மாணவன் ஆசிரியர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பா, இது மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். ஸோ தற்போது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் வந்து வைரலாக வந்து பரவிட்டுருக்கு. என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து பள்ளிகள் வந்து திறப்பது, நவம்பர் மாதத்தில் பள்ளிகள் வந்து திறக்க போகிறதா சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு. இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் தான். தமிழகத்தில் நவம்பர் மாதத்தில் பள்ளிகள் திறக்க வாய்ப்புள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளது. முற்றிலும் வந்து தவறான செய்தி அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை கூறுகையில், தமிழகத்தில் நவம்பரில் பள்ளிகள் திறப்பு என்று வெளியான செய்தி தவறானது, சூழல் சரியானதும் பள்ளிகள் திறப்பு குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபேக் நியூஸ்க்கு. கொரோனா பரவல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் அடிப்படையில் மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையாக கொண்டு தேர்ச்சி அளிப்பது என முடிவு செஞ்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகிவிட்டன. இந்த நிலையில் சென்னையில் கொரோனா பாதிப்பு குறைந்த நிலையில் மற்ற மாவட்டங்களில் கொரோனாவோட பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆன்லைன் வகுப்புகள் தனியார் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு, இதனால் பள்ளிகள் திறப்பதற்கு குறித்து ஒரு முடிவு இல்லாமல் இருக்கிறது. எனினும் தனியார் பள்ளிகள் தங்கள் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக வகுப்புகளை எடுத்து வருகின்றன. அதே போல் அரசு பள்ளிகளும் தற்போது டிவி சேனல்கள் மூலமாக ஆன்லைன் வகுப்புகளை எடுத்து வருகின்றன. பள்ளிகள் திறப்பது செப்டம்பர் மாதம்தான், பள்ளிகளை திறப்பது எப்போது என குறித்து ஆலோசனை மத்திய அரசு நடத்துகிறது என்று திட்டமிடப்பட்டுள்ளது. இது குறித்து கருத்துக்கள் கூற பெற்றோரை அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் கொரோனா சுத்தமாக நீங்கும் வரை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்று வந்து பெற்றோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பள்ளிகள் வந்து திறப்பதை குறித்து செப்டம்பர் மாதம் தான் வந்து ஆலோசனை வந்து நடத்த போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்கூட்டியே வந்து பள்ளிகள் வந்து நவம்பர் மாதம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸ் வந்து ரொம்ப வைரலாக வந்து பரவிட்டுருக்கு. ஸோ நம்ம பள்ளிகள் திறப்பது பற்றி அறிவிப்பு எப்படியா இருந்தாலும் நம்ம கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சார் வந்து சொல்லுவார், அப்படிலாம் நம்ம மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து கண்டிப்பாக சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வந்து யாருமே நம்பாதீங்க. இந்த நியூஸ் வந்து இப்போ ரொம்ப வேகமாக வந்து பரவிட்டுருக்கு. ஸோ தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு நவம்பர் மாதம் முற்றிலும் வந்து தவறான ஒரு செய்தி, சரிங்களா? வீடியோ பிடிச்சி நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வாட்சிங் ஃபார் வீடியோ.